சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் இம்மோர்டல் செஸ் கேம் பிளேலிஸ்டோட அப்டேட் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட அழிவில்லா ஆட்டத்தோட நிறைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சேனலில் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆட்டம் வந்து பார்த்திங்கனாக்கா 1970 யூஎஸ்எஸ்ஆர் வெர்சஸ் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்பாஸ்கிக்கு எதிராக வந்து பென்ட் லார்சன், அதாவது பென்ட் லார்சன் ஒயிட்டு, ஸ்பாஸ்கி வந்து பிளாக். ஸோ இந்த மாதிரி ஒரு பேரிங் வந்து போடுறாங்க. ஸோ இதில் ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. அதனால் போரிஸ் ஸ்பாஸ்கியோட இன்னொரு அழிவில்லா ஆட்டம் இது. இப்போ நம்ம வந்து ஏற்கனவே போட்ட அழிவில்லா ஆட்டமான போரிஸ் ஸ்பாஸ்கி, அதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா அட்டகாசமான ஒரு ஆட்டம். ஸோ இது அதை விட குறைவில்லாத ஒரு ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு தியாகங்கள்லாம் பண்ணி பயங்கரமாக விளையாடிருப்பார். அப்பா என்னடா ஒரு ஆட்டம் அப்படின்ற அளவுக்கு அவரை பிரமிச்சு போய் நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தேன். ஜஸ்ட்டு 17 மூளை வந்து முடிச்சிருப்பார். ஸோ வாங்க அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பென்ட் லார்சன் சொல்லக்கூடிய அதாவது நிம்சோவிச் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்சன், அதாவது பென்ட் லார்சன், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் ஒரு ஓப்பனிங் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அதை தான் வந்து இன்றைக்கி 1B3 நிம்சோ லார்சன் அட்டாக், இல்லைனா ஆதிபனோட 1B3 கௌபாய அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஓப்பனிங் தான் வந்து ஒயிட் வந்து விளையாடுறாரு. ஸோ ஒயிட் பீஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம சென்டரை வந்து பிடிக்காமல் இந்த மாதிரி சைடில் வந்து காமெடி பண்ணால் என்ன ஆகும்? ஆக்சுவலாக ப்ராப்பராக விளையாடாதது இன்னொரு காரணம், பட் பார்த்துக்கோங்க பென்ட் லார்சன் எவ்வளோ பெரிய கிராண்ட் மாஸ்டர், அவரையே வந்து பார்த்திங்கன்னா அப்படி இந்த மாதிரி தப்பாக இருந்தால் என்ன எந்த அளவுக்கு வந்து 17 மேலே வந்து அவர் வந்து தோற்றுருப்பார். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம சென்டர் எப்போதுமே அந்தளவுக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. ஒயிட்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டர் நோக்கி ஆடுங்க. ஸோ E5 வந்து விளையாடுறார் போரிஸ் ஸ்பாஸ்கி, அதுக்கப்புறம் Bb2 Nc6. இதுதான் அதோட ஐடியா, சீக்கிரமாக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறது. இதை வந்து நம்ம ஹைப்பர் மாடர்ன் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சென்டரை வந்து விட்டு கொடுத்துட்டு பீஸ் மூலயமா சென்டரை ப்ரெஷர் பண்ணுறது, லைக் ஓவன்ஸ் டிஃபென்ஸ், மாடர்ன்ஸ் டிஃபென்ஸ், கிங்ஸ் இண்டியன் அட்டாக், ஆர் ஈவன் கிங்ஸ் இண்டியன் டிஃபென்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிர்ஸ் டிஃபென்ஸு, இப்படி பல ஓப்பனிங் வந்து நமக்கு ஹைப்பர் மாடர்ன் செட்டப்பில் இருக்குது. ஈவன் அலக்கைன்ஸ் டிஃபென்ஸை கூட நம்ம சேர்த்துக்கலாம், அண்ட் இன்க்ளூடிங் இது நிம்சோ லார்சன் அட்டாக். ஸோ இதுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவர் நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரொம்ப காமனான மூவ் இப்போது ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது. ஆர் ரீசெண்டாக வந்து டெவலப் பண்ணியிருக்க மூவ் பான் E3யோட ஐடியா ரொம்ப ரொம்ப சிம்பிள். பிஷப்பை வச்சு நைட்டை பின் பண்ணி ஆர் அதை த்ரெட்டன் பண்ணுறது தான். ஏன்னா வந்து இன்டெரக்டாக நமக்கு இபான் மேலே ப்ரெஷர் பில்டப் ஆகும். அதுக்காக தான் நம்ம பிஷப்பை ஆல்ரெடி B2 வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ பட் இவர் இந்த கேமில் C4 வந்து விளையாடுறாரு. அதுக்கு ரிப்ளை Nf6 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் எஃப் த்ரீக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா பானை வந்து அட்வான்ஸ் பண்ணி அந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்து நைட்டை சேலஞ்ச் பண்ணுது. இந்த இடத்துல நைட்டை வந்து அவர் சேலஞ்ச் பண்ணாலும் போரிஸ் ஸ்பாஸ்கி என்ன செய்கிறாரு அப்படின்னா பிஷப்பை டெவலப் பண்ணி அந்த நைட்டை ஹிட் பண்ணுறாரு. அந்த காரணத்தினால அந்த நைட் என்ன பண்ணுது, C6 வந்து கேப்சர் பண்ணுது. இந்த இடத்துல நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயம், எப்பொழுதுமே நம்ம வந்து நம்ம வீடியோக்கள்லேயே நிறைய வீடியோக்களை சொன்ன விஷயம் வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து பானை வந்து சென்டரை நோக்கி தான் வந்து நம்ம வந்து வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். அதுதான் வந்து சதுரங்க கொள்கையும் கூட. பட் இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து Dxc6 தான் விளையாடணும். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதர் வேரியேஷன் வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ லைக் இந்த மாதிரி வெட்டினா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பான் ஐலாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உங்களுக்கு ஏ பான் கொஞ்சம் தண்ணிச்சு நிற்கும். ஸோ இந்த காரணத்தினால இது ரெக்கமெண்டட் கிடையாது. எப்போதுமே C6 உங்கள் ஆப்போன் கேப்சர் பண்ணும்போது டி ஃபைல் ஓப்பன் இல்லாத போது நீங்கள் டி பானில் வெட்டுறது தான் நல்லது. ஸோ அதனால் கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பாஸ்கி வந்து Dxc6 வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் தான் வந்து லீடிங் டெவலப்மெண்ட்டில் இருக்காரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒரு பான் மூஸ் 2 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு, ஆர் ஒரு பான் எக்ஸ்ட்ரா வந்து மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த நைட்டோட ட்ராவலிங் வந்து பார்த்துருக்கீங்க, F3 டெவலப் ஆச்சு, அப்போ சென்டருக்கு வந்துச்சு, அப்போ வந்து கேப்சர் பண்ணிச்சு, அப்போ 3 டெம்போ வந்து விட்டு கொடுத்துருக்காரு ஒரு பீஸுக்கு மட்டுமே. ஸோ அதனால் வந்து பிளாக் பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகாரு. ஸோ பாருங்கள் Pe2 E3, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா Bb2 Nc5, ஸோ Qc2, அதுக்கப்புறம் Qe7. ஸோ Qe7 ரொம்ப ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லுது பிளாக் வந்து குயின் சைடு வந்து கேஸ்லிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியுது. ரெண்டாவது இந்த ஃபைல் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு செமி ஓப்பன் ஃபைலாக இருக்குது. நம்ம 2-in-1 பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம குயின் சைடு கேஸ்லிங் பண்ணலாம். ஸோ Bb2 டெவலப் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக வந்து குயின் சைடு வந்து கேஸ்டில் பண்ணிடுறாரு. குயின் சைடு கேஸ்லிங் பண்ண உடனே அவர் என்ன செய்கிறாரு, பானை வந்து F4 அனுப்புகிறாரு. இந்த இடத்துல இமீடியட்டாக ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் 9வது மூலம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு 8 மூலை வந்து கேமே முடிய போகுது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஏன் வந்து
F4 வந்து பெரிய பிளண்டராக அமையுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா அது அதை தான் வந்து பனிஷ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. பட் இங்கே என்ன தான் கரெக்ட் மூவ் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வரணும் இல்லையா. இந்த இடத்துல கரெக்ட் மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா லைக் A3 விளையாடலாம். ஐடியா வந்து B4 வந்து புஷ் பண்ணி இந்த பிஷப்க்கு வந்து ஒரு குவஷன் மார்க் போடுறது. ஈவன் வந்து ப்ரொஃபிளாக்சிஸாக வந்து H3 கூட விளையாடலாம். ஆர் நைட் C3 டெவலப் பண்ணலாம். ஆர் பிஷப் C3 நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் என்ன செய்கிறாரு, பானை வந்து F4க்கு அனுப்பி ஒரு E5 வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வந்து கிரியேட் பண்ண நினைக்கிறாரு. ஆனால் அது வந்து பெரிய பிளண்டரு. ஜஸ்ட் 10th மூலே வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் பண்ணிடுறாரு. இந்த F4க்கு அவர் என்ன ரிப்ளை பண்ணுறாரு, இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம எம்பசாம் பண்ண முடியாது. என்ன நம்மளுடைய பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா அன்டிஃபினடாக இருக்குது அப்படிங்கிறதுனால குயினால் வெட்ட முடியும். ஸோ அதனால் அவர் என்ன செய்கிறார், நைட் டு G4 போகிறாரு. அட் ஃபஸ்ட் சைட்டு எதுக்குங்க இந்த நைட் அங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த நம்ம வந்து எப்பொழுதுமே நம்ம ஃபஸ்ட் மூவ் மட்டும்தான் பார்ப்போம். என்ன பார்க்க மோஸ்ட்லி நம்ம என்ன பார்ப்போம், H3 வந்து பார்ப்போம். H3க்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஸ்பாஸ்கி வந்து பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து நைட்டு G4க்கு கொண்டு போகிறாரு. இந்த இடத்துல அவர் வந்து கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேப்சரும் பண்ணலாம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து குயின் H4 செக் இருக்குது. ஸோ பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குயினோட டயகனல் ஓப்பன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் F4 விளையாடுனது பெரிய மிஸ்டேக்னு சுட்டி காமிக்கிறது தான். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட் நான் H3 வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். H3 வச்சிங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்கொயர் ஃபுல்லாகவே அவுட் ஆகிடும். தென் நம்ம என்ன பண்ணலாம், நைட் டெக்ஸ் E3 வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு இதோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா D5 ஓப்பன் பண்ணி குயிக்காக செக்மேட் பண்ணுறது. ஸோ ஃபாலோ அப் வந்து குயின் செக், அதுக்கப்புறம் கிங்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் இது த்ரெட்னிங் மேட்டு. ஸோ நீங்கள் திரும்ப பீஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பீஸ் கொடுத்தாலும் உங்களால் வந்து மேட்டை தடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி நடக்கும். சப்போஸ் இந்த பிஷப் வந்து நம்ம வெட்டாமல் வேறு ஏதாவது மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா, லைக் நம்ம வந்து பேக் ரேங்கை கவர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து பேக் ரேங்க்லேயும் யூஸ் இருக்குது. பட் இங்கே ஒரு ப்ரில்லியண்டான ஒரு மூவ் வந்து விளையாடலாம், அதான் பிஷப் டு D1. ஸோ ஐடியாஸ் வெரி சிம்பிள். நீங்கள் கேப்சர் பண்ணும்போது கடைசியில் F2 செக் மேட் பண்ணலாம். ஸோ இதுதான். பட் இது எதுவுமே வந்து கேமில் நடக்கலை. அவர் வந்து ட்ரை பண்ண மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா G3 வந்து ட்ரை பண்ணி குயினோட டாயிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷட் பண்ணுறாரு. பட் இப்போ நம்ம பிளாக்காக இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அந்த ஸ்கொயரை எப்படி பிடிக்கலாம், ஆறு அதுக்கான முயற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளுடைய திங்கிங்காக இருக்கும். அதே மாதிரி போரிஸ் பாஸ்கி என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ இந்த பொசிஷனில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு அட்டாக் இருக்குது, பயங்கர லீடிங் டெவலப்மெண்ட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து க்ளூ வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 பீஸ் ஒரு க்ளூவாக கொடுக்குறேன், இது என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் ரொம்ப பேசிவாக இருக்கார். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி இல்லாமல் கேப்சர் பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் டவுட் வரும். ஸோ பிஷப் டேக்ஸ் G2லாம் வந்து G7லாம் பார்த்திங்கன்னா பெரிய பிளண்டராக அமையும். ஏன்னா உங்களுடைய பீஸை நம்ம அதாவது அவரோட சும்மா இருக்கிற ரூக்கை நீ ஏன் வந்து சும்மா இருக்க அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கின்னு சொல்கிற மூவ் தான் இது. ஸோ அதனால் இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ கேமில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா G3க்கு அப்புறம் ஸ்பாஸ்கி வந்து H5 வந்து விளையாடுறாரு. H5க்கு அப்புறம் இந்த இடத்துல ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேஃப்னு நினைக்கிறாரு. என்ன சேஃப்ன்னு நினைக்கிறாருனா, ஓகே இப்போ தான் நமக்கு வந்து H1 வந்தாச்சே, நம்ம இப்போ H3 விளையாடனா நைட் ஓடி தானே ஆகணும்னு நினைக்கிறாரு. ஸோ லார்சன் வந்து H3 புஷ் பண்ணுறாரு. ஆனால் போரிஸ் பாஸ்கி என்ன பண்ணுறாரு, ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்ன மூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா இந்த இடத்துல பாஸ் மூமெண்ட்ஸ் வரும். ஏன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப டாக்டிக்கலான பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் H4 நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் இன்னொரு மூவ் கூட இங்கே பாசிபிள், நேச்சுரல் மூவ் தான் அது, Nxe3. ஸோ Nxe3, Pxe3 அண்ட் தென் Bxe3. இந்த மூவும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவ் தான். ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு சம்டைம்ஸ் டிஸ்கவரி கூட பண்ணலாம். பட் பிஷப் வந்து அன்டிஃபரண்டாக இருக்குது. பட் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பானை எல்லாத்தையும் வந்து அடித்து உடச்சிட்டு நம்ம கிங்கை வந்து சென்டரில் வச்சு அட்டாக் பண்ணுறது தான், அது வந்து நைட் அசாக் பண்ணுறது. பட் அதை விட ஒரு பெட்டர் சாய்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா H4 வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம H4 ஸ்கொயரை வந்து நமக்கு கைப்பற்றக்கூடிய ஒரு மூவ். ஏன்னா நீங்கள் ரியாக்ட் பண்ணனாலும் பண்ணாட்டியும் நமக்கு வந்து அந்த H ஸ்கொயரை வந்து நமக்கு கிடச்சிரும். H4 ஸ்கொயர் வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து அவர் என்ன செய்கிறாரு, இப்போ வந்து சேஃப்னு நினச்சி அவர் வந்து நைட்டை வந்து சேக் பண்ணதை எடுத்துக்கிறாரு. ஸோ Hxg4, அதுக்கப்புறம் Hxg3. இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 மூவ்ஸ் தான் குயின் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல நேச்சுரலாக நம்ம விளையாட முடியாது. ஏன்னா திரும்பவும் அதே தான், ஒரு இருக்கிற ஒரு ஆக்டிவாக இருக்க ரூக்கையும் கொடுத்துட்டு நம்மளோட இன்ஆக்டிவாக இருக்க ரூக்கை வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரி ஆகிடும். திரும்ப திரும்ப இந்த 4 பீஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நம்ம செக்மேட் பண்ணலாம். செக்மேட் இன் 3 or 4 இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணதுனா பண்ணலாம் இந்த லைனில். ஸோ கேமில் அவர் ட்ரை பண்ண மூவ் வந்து பார்த்திங்கன்னா Rg2 Gb1. பட் இங்கே இன்னொரு ப்ரில்லியன்ட் மூவ் வந்து விளையாடுறாருங்க, அதான் வந்து Rg1. ஸோ Rg1க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ பீஸ் தான், அதை பின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் பாருங்கள் G2.
ஸோ ஐடியா இஸ் வெரி சிம்பிள். தன்னோட முயற்சியை வந்து பார்த்திங்கன்னா எந்த மூலை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னாக்கா, ஐ திங்க் நைட்டை G4 கொண்டு போனார் 10th மூலை. ஸோ அந்த 5 அதாவது 5 அதுக்கப்புறம் அவர் 5 மூவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தன்னோட முயற்சியெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதாவது அந்த H4 ஸ்கொயரு இப்போ கடைசியாக வந்து ஸ்பாஸ்கிக்கு கிடச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து ரூக்கை வந்து நேச்சுரலாக வந்து மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ரூக்கை வந்து G1 வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் குயின் செக்கு, கிங் D1, குயின் டு H2, ஈவன் குயின் H1 கூட பாசிபிள். தென் ஐ திங்க் உங்களுடைய ரூக்கை நீங்கள் சேவ் பண்ண முடியாது. சேவ் பண்ணால் நம்ம புதுசாக ஒரு குயின் எடுத்து திரும்பவும் நம்ம ரூக்கை கேப்சர் பண்ணிவிட்டு பிஷப் டேக் C3, ஏகப்பட்ட மூவ்ஸ் இருக்குங்க, எல்லா மூவும் வின்னிங் மூவ் தான் இந்த பொசிஷனில். ஸோ அவர் ட்ரை பண்ண மூவ் பாருங்களேன், ரூக் F1 வந்து விளையாடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாஸ்கி வந்து குயின் செக்கு கொடுக்குறாரு, தென் குயின் கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் குயினை வந்து ப்ரொமோட் பண்ணி செக்கை வந்து கொடுத்த உடனே இந்த இடத்துல 17th மூலை வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பிஷப்பால் தான் நம்ம கேப்சர் பண்ணணும், வேறு எதுவும் நமக்கு மூவ் கிடையாது. ஸோ அப்படி கேப்சர் செய்யும்போது நம்ம ஃபஸ்ட்டு பிஷப் டெக்ஸ் G4 செக் கொடுக்கலாம். இப்போ பிஷப்பால் பிளாக் பண்ணால் குயின் டு H1 வந்து செக்மேட்டு, கிங்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாக்கா மேட்டின் 2. ஸோ குயின் செக் ஃபாலோட் பை குயின் பிளாக்கிங் தி செக், அதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் குயின் வந்து செக் மேட்டு. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 17th மூலையே வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணி பாஸ்கிக்கு ஒரு அற்புதமான ஒரு அழிவில்லாத ஆட்டத்தை வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு பென்ட் லார்சன். ஸோ உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேசிலுக்கக்கூடிய ஒரு ஆட்டம் தான் இந்த ஆட்டம். ஸோ ரொம்பவே என்ஜாயபுளாக இருந்தது எனக்கு இந்த கேமை வந்து ரிவ்யூ பண்ணும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ரீசெண்டாக நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட்டில். ஸோ அப்போ வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அப்போது ரீசெண்டில் நிறைய பேர் வந்து என்கொயரி பண்ணது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆஃப்லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்ருந்தாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சென்னையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிப்ரவரி மாதம் 4th சாட்டர்டே சண்டே ஃபஸ்ட்டு பேட்ச், அதாவது 3 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கான நோட்டீஸோ அதுக்கான இதுவே நான் எதுவும் ரெடி பண்ணலை, பண்ணவொடனே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 3 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரியாது, அதாவது செஸ்ஸு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கற்றுக்கணும்னு ஆர்வம், நீங்கள் ஏதாவது பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கலாம், ப்ராப்பராக வந்து நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு பேட்ச் ஒன்று. ரெண்டாவது வந்து பேட்ச்னா ஓரளவுக்கு தெரியும் ஆனால் வந்து ரேட்டிங் என்னால் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு பிளேயர். ஸோ ஃபீடே ரேட்டிங் வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம எப்படி வந்து ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு செகண்ட் பேட்ச்சு. மூணாவது பேட்ச் வந்து பார்த்திங்கனாக்கா 1000 ரேட்டிங்லேருந்து 1200, இதுக்கு மேலே என்னால் போகவே முடியல, ஃபிடே ரேட்டிங் தான் நான் பேசிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ 1000 ரேட்டிங்லேருந்து 1200 ரேட்டிங் இருக்க இந்த பிளேயர்ஸ், அதாவது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏஜ் குரூப் வந்து பார்த்திங்கனாக்கா மினிமம் 6 மேக்ஸிமம் 15 வரைக்கும் நான் வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். இந்த சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கௌஷிகா அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பூரில் பேப்பர் மில்ஸ் ரோடில் வந்து இருக்குது, வீனஸ் மார்க்கெட் ஆப்போசிட், ஜஸ்ட் ஆப்போசிட்டு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய ஸ்லாட்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமம் என்ட்ரிஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன், ரொம்ப அதிகப்படியான என்ட்ரிஸ்லாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்த் மெட்ராஸில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸு கண்டிப்பாக வந்து என்ரோல் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்டரோ ஒரு ஃப்ளையரோட நான் திரும்ப வந்து இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலில் எல்லா இடத்துலையும் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்பயும் உங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ஓகே எல்லா அகாடமியும் வந்து போவாங்க எல்லாம் பண்ணுறாங்க, பட் நம்மளுடைய டீச்சிங் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, 800 வீடியோக்கு மேலே நான் பண்ணியிருக்கேன். ஸோ இவர்கிட்ட அம்சா நம்ம ஸ்டூடெண்ட் வந்து பாரு, நம்ம பையன் வந்து ஆர் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கற்றுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக வந்து சேர்த்து விடுங்க. ஸோ இதேமாரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.